டு மை யூடியூப் சேனல் வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்பு. அந்த ஏர்ட்ராப்போட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா இந்திய மதிப்பில். ஸோ கிரிப்டோவாக கிளைம் பண்ண போகிறோமா இல்லை INR-ஆக கிளைம் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக கிரிப்டோவாக கிளைம் பண்ண போகிறோம். KLV அப்படின்ற ஒரு காயினை தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். 70 KLV 70 KLV கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்டேட்ஸ், மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கான்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே, கிவ்அவே ஒர்த்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா 100 TRX. அந்த கிவ்அவேக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த 100 TRX பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கா இல்லை 10 பேருக்கா இல்லை 100 பேருக்கான்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நான் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் குரூப்பில் தான் போடுவேன். ஸோ வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கு லேட் ஆகும் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சிங்க, நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் ஏன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்லேருந்து. ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சடங்கு சம்பிரதாயங்களான லைக்கு சப்ஸ்கிரைபு இந்த பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே அண்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏர்னும் லேர்னும் பண்ண முடியும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்க்கெட் அனாலிஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனான்ஸ் ஒன்று கொடுத்துறேன், வெயிட் பண்ணுங்கள், நான் என்னோடய ஃபைனான்ஸ்குள்ளே போகிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏறுமா இறங்குமா ஏறுமா இறங்குமா அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது கன்ஃபார்ம் ஏறணும்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் இறங்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த எலான் மஸ்க் போகிற ட்வீட்டுங்களாக இருக்கட்டும், சைனீஸில் வந்து நிறைய பேனிக் நியூஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிடுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் பண்ணுறாங்க, அதாவது சாரி ட்விட்டர் அக்கௌண்ட் கிரிப்டோ அசட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி பேனிக் நியூஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த பேனிக் நியூஸை வைரல் ஆக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ், இந்த டெலிகிராம் சேனலில் நிறைய மெம்பர்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்க தான் இதை வைரல் ஆக்கி வராங்க. ஒரு நியூஸ் வருதுன்னா அதை ஸ்ப்ரெட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா பீப்புள் தான் ஸ்ப்ரெட் ஆக்கி அதை பேனிக் நியூஸாக ஆக்கி. ஸோ எல்லோரையும் செல் போட வைக்கிறது பீப்புள் தான். நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்துச்சு, நான் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணல, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணல. அதை பார்த்து ஒரு 10 பேர் விற்போம், அதே மாதிரி அந்த 10 பேரை பார்த்து 100 பேர், 100 பேரை பார்த்து 1000 பேர், 1000, 1 லட்சம், 1 லட்சம், 10 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 1 கோடி, 10 கோடி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் அதை பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. ஒரு நியூஸ் வரதான் அதை வைரல் ஆகக்கூடாது. கெட்ட நியூஸ் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் கெட்ட நியூஸை வைரல் ஆக்குனீங்களே மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும். ஸோ இப்போ காயின்ஸோட ரேட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், என்னோடய ஃபேவரேட்ஸை காட்டுறேன். எல்லாமே இப்போ கொஞ்சம் வாங்குகிற ரேஜில் தான் இருக்குது. இப்போ வாங்கினா என்ன ஒரு கன்சர்ன் இருக்குன்னா மார்க்கெட் இன்னுமே டம்ப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. மேட்டிக்கெலாம் நேற்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 130 ரூபீஸ் இருந்துச்சு, இப்போ 113 ரூபீஸ்க்கு வந்துருச்சு. கேண்டில் உள்ளே போய் காட்டுறேன், கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டிலே பார்க்க முடியல. மேட்டிக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது, ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் மட்டும், அதுவும் பெருசாக வித் ஹை லிக்யூரிட்டியோடு இருக்குது இந்த இடத்துல. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சார்ட் வேணும் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ரெட் கேண்டிலோட டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. 4 ஹவர்ஸில் போனாலும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான், எல்லாமே பிக் பிக் கேண்டிலாக இருக்குது. ஸோ இதுலேயும் டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துருச்சுன்னே நான் சொல்லணும், ஏஞ்சி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டு ஒரு டோக்கன் 120 ரூபீஸ்க்கு வாங்கினேன், இப்போ அரௌண்ட் ஒரு காயினுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 80 ரூபீஸ் லாஸு. தெட்டாக ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கிது இந்த மார்க்கெட் டம்பில். ஏன் ஸ்டேபிளாக நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய மெயின் நெட் 3.0 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புல் பேக் கொடுத்து ஒரு பம்ப் கொடுத்து டம்ப் ஆகி பம்ப்பு கொடுத்து டம்ப் ஆகிட்டே இருக்காங்க. பிஎன்பி நல்லாவே வித் ஸ்டாண்ட் பண்ணுது இந்த இது பொறுத்த வரைக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேக்கிங் லான்ச் பேடில் ஸ்டேக்கிங் கொண்டு வந்தது தான். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஎன்பி ஹோல்டு பண்ணாங்க. செஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேவ் மூவ் அண்ட் கரெக்டான மூவ் கொண்டு வந்து பிஎன்பி ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண வச்சிட்டார்னே சொல்லலாம். XRP பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு டம்பில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கிராஷில் மாட்டின XRP ஏஞ்சே வரல. அரௌண்ட் 120-130 ரூபீஸ் போன XRP இப்போ பார்த்தீங்கன்னா 68 ரூபீஸில் இருக்குது. ஹாஃப் ஆஃப் தி ப்ரைஸ் வந்து டம்ப்லேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் பாசிட்டிவ் சைன் இல்லைன்னா XRPலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான காயின். ஸோ அது அடி வாங்கினாலும் ஏஞ்சி வரணும், ஆனால் இந்த இடத்துல அது படுத்துருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. டாஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிச்சு, அடி வாங்கி ஓரளவுக்கு பம்ப் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக நிறுத்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. பிட்காயினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதாபமான நிலையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிட்காயினோட டாமினன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரிப்டோ ஹோல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே ரன் ஆகும். இந்த இடத்துல பிட்காயின் வந்து ரொம்பவே அடி வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸுமே அடி வாங்குது. ஸோ பிட்காயினை வந்து வளர விடாமல் பண்ணுறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க அது மாதிரி பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சியை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ எலான் மஸ்க் மாதிரியான ஃபேக்டர்கள்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் போது கிரிப்டோ ஃபீல்டே வேறு லெவல் ஆரம்பிக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலான் மஸ்க் வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இதுலேயும் ரொம்ப 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 சஸ்டெயின் பண்ண ஒரு 2 காயின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நான் சொல்லுவேன். அவரோட ஃபேவரேட் காயின் எப்பவுமே ஃபேவரேட்னு நான் சொல்லுவேன், ஆல் டைம் ஃபேவரேட்னு கூட சொல்லுவேன். அரௌண்ட் 190
ருபீஸில் இருந்த 1 inch பார்த்தீங்கன்னா 289 230 தான், எவ்வளோ சொல்கிறது 289 அரௌண்ட் 300 ருபீஸ் எல்லாமே டச் பண்ணிச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காயின் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஐரிஸ்ன்ட்டு ஒரு காயினை சொல்லியிருப்பேன். இது எவ்வளோ பேர் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரில, நான் வாங்கி வச்சுருந்தேன் கரெக்டாக எனக்கு தெரியும் நல்லா பம்ப் கொடுக்கன்ட்டு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இந்த ஐரிஸ் காயினுக்கு நான் சிக்னல் கொடுத்தேன், எவ்வளோ பேர் வாங்கினீங்கன்னு தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப 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 ஒரு பீக் ₹1 50 பைசா இருந்த காயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 ரூபா வரைக்கும் போயிருக்கு, 8-10 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காயினும் நான் சொல்லிட்டே போனால் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சொலானம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஸ்டெயின், அதாவது ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் போய்ட்டு அந்த ஏர்ட்ராப்பை பார்த்துட்டு வந்தோம். ஏர்ட்ராப்போட நேம் பார்த்தீங்கன்னா பிக்கி ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் டச் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட யூசர் நேமை இதெல்லாமே கேட்கும். கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேலெட், அதாவது லைக் பைனான்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சு. இதில் நீங்கள் சைன் அப் பண்ணி உள்ளே வரது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 KLV கொடுப்பாங்க. ஸோ இனி ஒரு KLVயோட ரேட்டை பார்த்துருவோம் நம்ம. 70 KLVனா அரௌண்ட் ஒரு 150 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. ஜூன் 10 நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு மட்டும் இது கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள், என்னோடய காயின் கிக்கோ ஓப்பன் ஆகட்டும். கைஸ் பார்த்தீங்கன்னா காயின் கிக்கோ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இந்த ஏர்ட்ராப்பை பற்றி பார்த்துருவோம். இதை நான் நேற்று போட்டிருந்தேன், வைரல் ஆக்குங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவே வைரல் ஆக்கிட்டீங்க. இப்போவும் இந்த ஏர்ட்ராப்பில் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய்ட்டு மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. அதாவது போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை திரும்பவும் திரும்பவும் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா இது வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்டிக்கல் இந்த வீடியோ எல்லாத்தையுமே உங்கள் கிரிப்டோ ஸ்பீடில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க. எல்லாருமே ட்ரான் அங்கே இங்கேன்னு ஹோல்டு பண்ணுவாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன வேலெட்டுக்கு எல்லாத்துலேயுமே ஹோல்டு பண்ண சொல்லுங்கள். ஓகே போதும்னு நினைக்கிறேன். இப்போ காயின்கிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு இதில் நம்ம கேஎல்வியோட அதுக்கு முன்னாடி கேண்டிஸை கலெக்ட் பண்ணிடுவோம். கேஎல்வின்னு போடுறேன். கேஎல்வின்னு போட்டால் கிளவர் வேலெட்டோட அஃபிஷியல் காயின் தான் கேஎல்வி. இங்கே எல்லாருக்குமே தெரியும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல கேஎல்வி ரேங்க் பார்த்தீங்கன்னா 188. ஒரு கேஎல்வியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 ரூபா 7 4 எவ்வளோ 280 ருபீஸ் நமக்கு இந்த ஏர்ட்ராப்பில் கிடைக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அரௌண்ட் 5 ருபீஸ் 7 பைசா 350 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் கிடைக்கும். ஸோ அதான் அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். கேஒய்சி எதுவுமே நீங்கள் பண்ண தேவை. நீங்கள் தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் அண்ட் கேட்டு 70 KLV அப்படின்னு இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ லோட் ஆகுது. இது வந்து இந்த ஏர்ட்ராப்போட அதாவது பார்த்தீங்கன்னா June 10 வரைக்கும் தான். நீங்கள் அதுக்கப்புறம் போய்ட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபர் வராது. ஸோ நான் அவங்க அதை சொன்னதை உள்ளேயே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தேவையில்ல, இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதில் ஸ்டேக்கிங்கு பிக்கி பவர் இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வாங்கட்டும். கைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு க்ரீனிஷாக இருக்கா, க்ரீனிஷாக ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அதாவது 10 hours சார்ட், 24 hours கவுண்ட் முடிஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock போல் மேக் பண்ணேன். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் வந்ததுனால ஸோ வீடியோ கட் பண்ணி மேக் பண்ணுறேன். மார்னிங் மேக் பண்ண அந்த ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் சவுண்ட் அதிகமாக கேட்டிருக்கும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ஓரளவுக்கு க்ரீனிஷாக மாற ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் எந்த காயின் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரேட்ஸில் இருக்க காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் காயின்ஸ் தான். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கின காயின்ஸ், ஏதோ ஃப்ளூக்கில் வாங்கின காயின் இன்றைக்கி ஏறும் நாளைக்கு ஏறோன்னு வாங்குறது கண்டிப்பாக ஏறும் அப்படின்ட்டு வாங்கின காயின் தான். ஸோ உங்களுக்கு இப்போ வாங்கணும்னு தோணுச்சுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 100 to 200 rupees இருக்க காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வஸ்ரிக்ஸ் மேட்டிக் இதெல்லாமே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இது ரெண்டு தான். அதுக்கடுத்தது என்ஜின், அதுக்கப்புறம் காடனோ இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு சின்ன ரேட்டில் கம்மியான ரேட்டில் வேணும்னா 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே வேணும்னு பார்த்தீங்கன்னா பேட்டு HRD ஹார்டு இதெல்லாமே நீங்கள் வாங்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி குட் காயின்ஸ் அண்ட் பெஸ்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நல்ல காயின். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்க்கு வாங்கினதுனால நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பேன். இப்போவும் அது நல்ல காயின் தான். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்னு நான் சொல்வேன். டெட்டா நெட்ஒர்க் டீட்டா நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா மெயின் நெட் 3.0 லான்ச் பண்ணுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது தான். அந்த கிவ்அவே ஒன்று சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோவில். ஸோ கிவ்அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 TRX பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தருக்கு 100 கிவ்அவே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிவ்அவே வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஏன்னா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். அரௌண்ட் ஒரு 20 comments தான் வரும். 20 comments ஈஸியாக ஒருத்தர் வின் ஏதாவது அதாவது நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் அடிச்சிருங்க. கமெண்ட் அடிச்சிங்கன்னா கமெண்ட் பிக்கரை யூஸ் பண்ணி அந்த ஒரு வின்னருக்கு பார்த்தீங்கன்னா கிவ்அவே அமௌண்ட்டான 100 TRX பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருவேன்.
ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு நியூஸ். என்ன தான் பேட் நியூஸ் வந்தாலுமே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் நிலச்சி நின்று இருக்குன்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்வியஸாக இது ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான நேரமும் கிடையாது. ஸோ பண்ணிங்கன்னா லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காயின் சொன்ன தெரியுமா, நான் ஆக்ரோன்னு ஒரு காயின் சொல்லியிருப்பேன், இந்த காயினே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய காயின், சடனாக பூம் ஆகும். லைக் இந்த ஐரிஸ் காயின் ஆன மாதிரி கண்டிப்பாக இதுவும் ஒரு பூம் கொடுக்கும். இப்போவும் இது வாங்குகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிடிடி பிடிடி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 30 பைசை கிட்டே வந்துருச்சு. பிடிடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னே நான் சொல்லுவேன். இப்போ கடந்த காலங்களில் பண்ண பர்ஃபார்மன்ஸை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தான். ஹெச் பார் இதுவும் இந்த காயினுக்கு பார்த்திங்கன்னா ஹைப் வந்து ஓவர் ஹைப்டு காயின். ஏன் ஓவர் ஹைப்டு காயின்னு சொல்கிறோன்னா, எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டார், அதை வந்து பிட்காயின் வந்து எனர்ஜி கன்செப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டதுக்கப்புறமே இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு பம்ப் கொடுக்க ஆரம்பிச்சிது. ரீசன் பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்செப்ஷன் வந்து கம்மியாக கொடுக்குது. இருக்கிறதுலேயே இந்த காயின் தான் பார்த்திங்கன்னா பவர் கன்செப்ஷன் கம்மியாக இழுக்கிற ஒரு காயின். ஸோ ஐரிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு டம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு, நான் குரூப்பில் சொல்லிட்டேன். ஸோ வாங்கியிருந்தால் விற்றுருக்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஜ் வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 78-76 ருபீஸ் இருந்த ஸ்டார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் ஆகி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆனால் மார்க்கெட்டே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பேட் நியூஸ் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர் 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வித்தின் 5 டேஸ்க்குள்ளே ஒரு மார்க்கெட் கிராஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி கிராஷ் ஆகலைன்னா மார்க்கெட் அவ்வளோதான் பிக்கப் ஆகி வழக்கம் போல் இந்த எலான் மஸ்க்கு இந்த பெரிய பெரிய கைகள்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஸோ அது மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேறு எந்த காயின் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பைசா நிறைய இருந்துச்சு, என்கிட்ட ஒரு $100 இருக்குது ப்ரோ, என்ன காயின் வாங்குறதுன்னு தெரிலனோ அப்படியே நீங்கள் ஃபில் காயினை வாங்கி வச்சிங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இது 800-8000 போன காயின் இப்போ 6000 இருக்குது. வாங்கணும்னு நினச்சா நீங்கள் வாங்கி வச்சிங்க. இது நல்ல ஒரு பொட்டன்ஷியலான காயின். இது போல்காடாட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பொட்டன்ஷியல் காயின்ஸு. ஸோ நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு க்ரோத் கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுக்கும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க மறக்காமல். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பைசா இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு காணதுன்னா பிஎன்பி வாங்கி வச்சுங்க. பிஎன்பி வந்து ஃபியூச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா எத்தீரியம்க்கு அடுத்தது பிஎன்பி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிஎன்பியை பற்றி. ஸோ பைசா நிறைய இருக்குன்னா நீங்கள் ஆப்வியஸாக இதை வாங்கி வச்சுக்கலாம். மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ரீனிஷாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இது ஒன் ஆஃப் தி குட் சைன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலனா மறக்காமல் ஒரு லிஸ்ட் லைக் பண்ணிவிட்டுருங்க. ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொன்ன மாதிரி கிவ் அவே 11 டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. கிவ் அவே டீட்டெயில்ஸ் நடுவில் நடுவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கிளான்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ட்ராப் ஆகான வீடியோவும் மேக் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், கம்ப்ளீட்டாக சொல்ல வந்தது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.